வணக்கம். லீகல் புக்கு என்ற இந்த சேனல் மூலம் இன்றைய தினம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, எந்த ஒரு உயில் சாசனத்திலும் முக்கியமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய சங்கதிகள் என்ன என்பதும், உயில் சாசனம் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று பிரிவிலேஜ்டு வில், ரெண்டாவது அன்பிரிவிலேஜ்டு வில். அது என்னங்க பிரிவிலேஜ் வில்லு அன்பிரிவிலேஜ் வில்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிரிவிலேஜ் வில்லு என்பது என்ன என்று சொன்னால், மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆகியவற்றில் பணிபுரிந்து வருகின்ற நமது வீரர்கள் நாட்டுக்காக தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து நாட்டுக்காக பணியாற்றி வருகின்றவர்கள், அவர்களுக்கு என்று சொத்துக்கள் அவர்கள் வசித்து வந்த ஊர்களில் இருக்கும். அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்கும். அந்த அசையா சொத்துக்களுக்கு அவர்களே உரிமைதாரர்கள். அந்த சொத்துக்களை தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தினரை நம்பி அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நம் நாட்டை பாதுகாப்பதற்காக சிலர் மிலிட்ரியில் பணிபுரியலாம், சிலர் நேவியில் பணிபுரியலாம், சிலர் ஏர்ஃபோர்ஸில் பணிபுரிந்து வரலாம். அங்கு பணிபுரிந்து வருகின்ற நபர்கள் அல்லது பணிபுரிய செல்லுகின்ற நபர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அல்ல, 18 வயதுக்குட்பட்டவர்களும் அது போன்ற பணிகளுக்கு அங்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதேபோன்று 18 வயதுக்கு மேற்பட்டவர்களும் இருக்கின்றனர். இங்கு நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆகியவற்றில் பணிபுரிந்து வருகின்ற நபர்கள் உயில் சாசனம் ஒன்றை எழுதுவதாக இருந்தால் அதற்கு வயது அவர்களுக்கு முக்கியமானது அல்ல. அவர்கள் பணிபுரிந்து வருகின்ற காலகட்டத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் உயில் சாசனத்தை அவர்கள் எழுதலாம். அந்த உயில் சாசனத்தை அவர்கள் எழுதுகின்ற போது அங்கு அவர்கள் பணியில் இருந்திருக்க வேண்டும். இது முக்கியமான முக்கியமான கருத்து. அவ்வாறு பணியில் இருந்து வருகின்ற போது அவர்கள் தான் சொல்ல சொல்ல மற்றவர்கள், அதாவது அவருடைய நண்பர்கள் கூட ஒரு உயில் சாசனத்தை எழுதலாம். இவரே எழுத வேண்டும் என்று அவசியம் இல்லை, இவர் சொல்ல சொல்ல மற்றவர் எழுதலாம். இன்னும் சொல்லப்போனால் இவர் கையெழுத்து இடாமல் கூட இருந்து விடலாம். அவ்வாறு எழுதுகின்ற உயில் சாசனத்தை பின்னிட்டு இவர் ரத்து செய்வதாக இருந்தால் அதை கிழித்து எறியவும் முடியும், அதை ரத்து செய்யவும் முடியும். அந்த உயில் சாசனத்தை இவர் சொல்ல சொல்ல வேறொரு நண்பர் எழுதி அதை சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அனுப்பி வைக்கவும் முடியும். அவ்வாறு அனுப்பி வைக்கின்ற போது அதுவும் செல்லுபடியாகும். நீங்கள் கேட்கலாம், அது என்ன கையெழுத்து கூட போடல, ஆனால் இவர் சொல்ல சொல்ல எழுதினார்னா அந்த உயில் சாசனம் அவரால் தான் எழுதப்பட்டது என்பதை அவர்கள் நண்பர்கள் புடைசூழ அனைவரும் சாட்சியமாக விசாரணை செய்கின்ற போது அவர்கள் எடுத்துரைத்தாலே போதும், அது கண்டிப்பாக சட்டப்படி செல்லும் தன்மை உடையதாக இருக்கும். ஆச்சுங்களா? அதே சமயத்தில் அந்த ரத்து பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லையா, ரத்து பண்ணும் போது எப்போ ரத்து பண்ணலான்னா அவர் அந்த சர்வீஸில் இருக்கணும். மிலிட்ரி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருந்தார்னா அவர் ரத்து பண்ணும்போது அந்த சர்வீஸில் தான் இருக்கணும். மற்றபடி இவர் எழுதி வைக்கின்ற உயில் சாசனம் போது நல்ல மனநிலையில்னா மனநிலையில் இருந்தால் தான் பணியிலே இருக்க முடியும். ஆச்சுங்களா? அங்கே எந்த வித ஒருப்பது என்ன எதுக்காக அவங்க இந்த பிரிவிலேஜ் கொடுக்குறாங்கன்னா, தன் உயிரை பணையம் வச்சு நாட்டுக்காக பணிபுரிகின்ற போது அல்லது வாரில் இருக்கும்போது
இனி நான் எப்படி இருப்பேனோ என்னவோ தெரியல, எதுக்கு நான் வந்து என்னுடைய சொத்துக்களை வந்து நான் யாருக்குமே எழுதி வைக்கணும், அதுக்கு எதனால் நாளைக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னும் போது தன் நண்பர்கிட்ட சொல்லுகின்ற போது நண்பர் அதை எழுத்து மூலமாக எழுதி முடிந்தால் அவரிடம் கையெழுத்து வாங்குவது, முடியாத பட்சத்தில் அந்த சூழ்நிலையில் அந்த அதுவே உயில் சாசனமாக கருதி அவருடைய நண்பர் சாட்சி கையொப்பமிட்டு அனுப்பி வைத்தாலே போதும். அது அந்த ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ரிவிலேஜ் வில்லுன்னு சொல்லுவாங்க. இந்த அன்பிரிவிலேஜ்டு வில்லுன்றது என்னென்னா, நான் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தபடி ஒருவர் தனக்கு பாதிக்கப்பட்ட சொத்துக்களை தன் விருப்பப்படி எவருக்கு வேண்டுமானாலும் உயில் மூலம் எழுதி வைக்க உரிமை உள்ளது. அந்த உயிலில் நிபந்தனைகளும் விதிக்கலாம் அல்லது நிபந்தனை விதிக்காமலும் இருக்கலாம். ஆச்சுங்களா? இப்போ அந்த உயில் சாசனத்தை எழுதுகின்ற போது இவர் நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும். எவருடைய தூண்டுதலும் இன்றி இவர் தாமாக முன்வந்து தன் சொத்துக்களை யார் யாருக்கு எவ்வளவு பிரித்து தருகின்றோம், ஏற்கனவே இல்லை மற்ற நபர்களுக்கு பிரித்து கொடுப்பதாக இருந்தால் ஏற்கனவே கொடுத்துவிட்ட சங்கதிகளும் இவர் தெளிவாக கூற வேண்டும். அதாவது நல்ல மனநிலையில் எவருடைய தூண்டுதலும் இன்றி சுய சிந்தனையுடன் இவர் அந்த உயில் சாசனத்தை எழுதி வைக்க வேண்டும். அவ்வாறு எழுதி வைக்கின்ற போது எழுதி அதை படித்து பார்த்து இவர் இடுகின்ற கையொப்பத்தை சாட்சிகள் நேரடியாக பார்க்க வேண்டும். சாட்சிகள் கையொப்பம் இடுவதை உயில் எழுதிய நபர் நேரடியாக பார்க்க வேண்டும். அப்படி எழுதி வைத்த பின்னர் அந்த உயிலில் வந்து ரெண்டு சாட்சிகள் கம்பல்சரியாக கையெழுத்து போட்டுக்கணும். அவ்வாறு எழுதி வைத்த பின்னர் அந்த உயிலை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக இந்த உயிலிலேயே ஒரு எக்ஸிக்யூட்டர் ஒருத்தரை எழுதி வைக்கலாம். யாருன்னா அந்த உயிலை நடைமுறைப்படுத்துவதற்கு இவர் ஒரு நண்பரை நியமனம் செய்யலாம், அதாவது இவர் மூலமாக ஒரு ஏஜெண்ட் அவரை நியமனம் செய்யலாம். அவர் இவருடைய இறப்புக்கு பின்னிட்டு அவர் அந்த உயிலின்படி யார் யாருக்கு எந்தெந்த சொத்துக்கள் சேர வேண்டுமோ அந்த சொத்துக்களை சேருவதற்கு ஏற்ற வகையில் அவர் தொடர்ந்து பிரித்து அந்த சொத்துக்களை அளிப்பதற்கு ஏற்ற வகையில் செயல்படுவதற்கு இவர் ஒரு நண்பரை நியமனம் செய்யலாம். ஆச்சுங்களா? அது மட்டும் இல்லை, இப்படி எழுதி வைக்கின்ற உயில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் பதிவு செய்வது நல்லது என்று கூறி அதை பதிவு செய்கிறார்கள். பதிவு செய்தாலும் சரி, பதிவு செய்யவிட்டாலும் சரி, உயில் எழுதிய நபர் தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுது வேண்டுமானாலும் அதை ரத்து செய்துவிட்டு வேறொரு உயிலை எழுதி வைக்க அவருக்கு உரிமை உள்ளது. என்னென்னா, நான் அடுத்த உயில் எழுதுகின்ற போது நான் ஏற்கனவே இந்த உயிலை இந்த தேதியில் எழுதி வைத்தேன், அந்த உயிலை நான் ரத்து செய்கிறேன், அதன் மூலம் இப்பொழுது எழுதி வைக்கின்ற உயில் இறுதியானது என்ற வகுத்தில் எழுதலாம். ஆக ஒருவர் தன் வாழ்நாளில் இறுதியாக எந்த உயிலை எழுதி வைக்கின்றாரோ அந்த உயில் சாசனமே இறுதியானது, அதுவே அறுதியிட்டு கூற முடியும். அதற்கு பின்னிட்டு எழுதப்படாத நிலை இருந்தால் இந்த உயில் சாசனம் கண்டிப்பாக சட்டப்படி செல்லும் தன்மை உடையது. அதை பிரச்சனை என்று வருகின்ற போது அதை நிறுவனம் செய்ய கடமைப்பட்டவர்கள் அந்த உயிலுக்கு சொந்தக்காரர்கள். அந்த உயில் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்று சொன்னால், அவர் இறந்த பிறகு அந்த உயில் நடைமுறைக்கு வரும். இதற்காகத்தான் இப்போ பிரசிடென்சி டவுன் சொல்லுவாங்க, சென்னை பாம்பே கல்கட்டா இதெல்லாம் வந்து பிரசிடென்சி டவுன். இந்த மூன்று மாநகரிலும் சொத்துக்கள் இருந்து அந்த சொத்துக்கு உரிமைதாரர்கள் இருந்தால் அவர்கள் உயில் எழுதி வைக்கின்ற போது அந்த உயில் நிச்சயமாக புரொபேட் செய்யப்பட வேண்டும். லெட்டர் ஆஃப் புரொபேட் என்று அழைப்பார்கள். அந்த லெட்டர் ஆஃப் புரொபேட் என்பது மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த புரொபேட் மனு உயில் எழுதி வைத்த பிறகு அந்த உயிலை நீதிமன்றத்தின் மூலமாக அங்கீகாரம் செய்வதற்கு ஏற்ற வகையில் உயில் எழுதி வைத்தவர் இறந்தவுடன் அவருடைய இறப்புச் சான்றிதழையும் பெற்று தகுந்த சாட்சியங்களுடன் குறிப்பிட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்து இந்த இறந்து போன நபர் உயிருடன் இருக்கின்ற போது எனக்கு உயில் எழுதி வைத்துள்ளார், அது சாட்சிகள் முன்னிலையில் எழுதி வைத்துள்ளார், இந்த சங்கதி எனக்கு இப்போதுதான் தெரிய வந்தது, இந்த உயில் சட்டத்துக்கு உட்பட்டு செல்லும் தன்மை உடையது, இருந்த போதிலும் நீதிமன்றம் உரிய சாட்சி விசாரணை மேற்கொண்டு அந்த உயிலின் தன்மையை அறிந்து உயிலை கோட்டார் அவர்கள் உறுதி செய்து உத்தரவு பிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன், மனு தாக்கல் செய்யணும். அது எங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்தில் தான் மனு தாக்கல் செய்யணும், சம்மந்தப்பட்ட முதன்மை மாவட்ட நீதி.
அப்படி முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவுடன் அவர்கள் அழைத்து, அதாவது மனு அந்த உயில் சாசனத்தில் கண்டுள்ள நபர், எழுதிய நபர் இறந்து விட்டார் இல்லையா, அந்த இறப்பு சான்றிதழை பார்ப்பாங்க, அவருடைய வாரிசுகள்லாம் யாராருன்னு பார்ப்பாங்க, அத்தனை பேரையும் கூப்பிடுவாங்க, சாட்சிகளையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. விசாரித்து எல்லாவரும் விசாரித்த பின்பு இந்த உயில் எழுதியது உண்மைதானா அப்படின்றதெல்லாம் விசாரிப்பாங்க. விசாரித்து தீர விசாரணை பிறகு அந்த உயில் எழுதியது உண்மைதான், உயில் எழுதிய நபர் இறந்து விட்டார், அதன் அடிப்படையில் இந்த சொத்து உயில் எழுதிய நபருக்கு பாதிக்கப்பட்டது, அதன் அடிப்படையில் அவர் எழுதி இறந்து விட்ட நிலையில் தற்போது யாருக்கு எழுதி வைத்துள்ளாரோ அவருக்கு இந்த உயில் சாசனப்படி சொத்துக்கள் பாதிக்கப்பட்டது, அந்த வகையில் இந்த உயிலே இறுதியான உயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெகட்டி யார், அந்த உயில் யாருக்கு எழுதி வைத்திருக்கிறாரோ அவர் லெகட்டி என்று அழைப்பார்கள், அவருக்கு இந்த உயில் சாசனத்தின்படி இந்த சொத்துக்கள் பாதிக்கப்பட்டது, அதன் அடிப்படையில் இந்த உயில் சட்டபூர்வமாக அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது என்று கூறி மாவட்ட நீதிமன்றம் அளிப்பார்கள். இந்த உயில் எழுதி வச்சார் இல்லையா அவர் பேர் டெஸ்டேட்டார் என்று அழைப்பார்கள், யாருக்கு எழுதி வைக்கப்பட்டதோ அவர் லெகட்டி என்று அழைப்பார்கள். ஆக இந்த உயில் சாசனம் புரபேட் செய்துவிட்டால் மீண்டும் பிரச்சனை என்று வருகின்ற போது அதை நிறுவனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து சென்னை, பாம்பே, கல்கட்டாவில் மட்டும்தான் இந்த நடைமுறை இருக்கிறது. மற்ற இடங்களிலும் கொண்டு வருவதற்கு ஏற்ற வகையில் திருத்தப்பாடு கொண்டு வரப்படவில்லை. இருந்த போதிலும் இன்றைய தினம் வங்கிகள் சொத்து குறித்து சொத்தை ஈடுகாட்டி கடன் பெறுகின்ற போது அந்த சொத்து உயில் மூலம் கடன் பெறுகின்ற நபருக்கு வந்துவிட்டது என்று அறிவார்களே ஆனால் இந்த உயில் புரபேட் செய்யப்பட்டுள்ளதா என்று வங்கித்துறையினர் கலந்து ஆலோசிக்கின்றனர். காரணம், நாளை கொடுத்த பணத்தை வசூல் செய்கின்ற போது இந்த சொத்திற்கு நாங்கள்தான் உரிமைதாரர்கள் என்று வேறு எவரிடம் வந்துவிட்டால் அப்பொழுது நாம் கொடுத்த பணத்தை வசூல் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்ற காரணத்திற்காக இது புரபேட் செய்யப்பட்டதா என்று பார்க்கின்றார்கள். அவ்வாறு புரபேட் செய்யப்பட்டிருந்தால் எளிதில் அந்த உயில் மூலம் யாருக்கு சொத்து பாதிக்கப்பட்டிருந்ததோ அவர் கடன் பெற எளிதாக இருக்கும். அதே சமயம் பட்டா பெயர் மாற்றம் ஆகியவற்றை அணுகுகின்ற போது இந்த உயில் சாசனம் முழுமையாக இருந்து புரபேட் செய்திருந்தாலும் சரி செய்தவில்லை என்றாலும் சரி வட்டாட்சியர்களை பொறுத்தவரை முடிந்தவரை விசாரணையில் உரிமைதாரர் இவர்தான் என்று தெரிய வந்தால் அவர்கள் உடனடியாக பட்டா பெயர் மாற்றம் செய்து உயில் சாசனத்தின் மூலம் சொத்து யாருக்கு பாதிக்கப்பட்டதோ அவருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்து அளிப்பது நல்லது. அதை தவிர்த்துவிட்டு கண்டிப்பாக புரபேட் செய்து தான் வர வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தலாகாது. இந்த உயில் சாசனப்படி உங்களுக்கு சொத்து சேரவில்லை என்று கூற முடியாது. ஏன்னா சொத்து யாருக்கு பாதிக்கப்பட்டது என்ற ஒரு பிரச்சனை வருகின்ற போது அந்த சொத்து யாருக்கு உரிமை உள்ளது என்பதை நிர்ணயித்து தீர்மானித்து நிர்ணயம் செய்கின்ற அதிகாரம் நீதிமன்றத்திற்கு தான் உள்ளது. வருவாய்த்துறையில் உள்ள வட்டாட்சியருக்கு அந்த அதிகாரம் இல்லை. அவர்கள் யாரிடத்தில் சுவாதீனத்தில் உள்ளது, சுவாதீனத்தில் உள்ளதற்கான ஆதாரங்கள் உள்ளதா, அதன் அடிப்படையில் அனுபவம் செய்து வருகின்றனரா என்பதை ஆய்ந்து ஆராய்ந்து அதற்கேற்றார் போன்று ரெவன்யூ துறையில் பெயர் மாற்றங்கள் செய்வதை அவர்கள் செய்யலாம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக வில் என்பது பிரிவிலேஜ்டு வில், அன்பிரிவிலேஜ்டு வில், இப்படி ரெண்டு வில் இருக்குது. பிரிவிலேஜ் வில்னா என்ன, அன்பிரிவிலேஜ்டு வில்னா என்ன, புரபேட் எப்பப்போ செய்யணுன்றது தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.